சாமியா சோறு போடுது, விவசாயி தானே சோறு போடுறாங்க, பட்டா கொடுங்க. கோவில் நிலம், இனாம் ஒழிப்பு நிலங்களில் பட்டா இருக்கிறது, பத்திரம் இருக்கிறது, அனுபவம் உள்ளது. இந்த நிலத்தை இந்து சமய அறநிலையத்துறை கையகப்படுத்த முடியுமா என்பது குறித்து விவரிக்கும் மூன்று பாகங்கள் அடங்கிய வீடியோ தொகுப்பின் இரண்டாவது பாகத்தை காணலாம், வாருங்கள். தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நம் நிலம் அது நம் உரிமை, நம் நிலம் அது நமது உயிர். இந்த ஆண்டு நாம் ஒவ்வொருவரும் இழந்த நிலத்தின் உரிமைகளை மீட்டு இருக்கும் நிலத்தின் உரிமைகளை காத்து நிச்சயமாக நாம் வெற்றி பெறுவோம். கடந்த வீடியோவில் 115 அந்த 115வது வீடியோவில் பட்டா இருக்கு, பத்திரம் இருக்கு, அனுபவம் இருக்கு, ஆனால் இந்து சமய அறநிலையத்துறை எங்களுடைய கோயில் நிலம் என்று சொல்லி நிலத்தை கையகப்படுத்த முயல்கிறார்கள். இதற்கு என்ன பதில்? ஒரு நண்பர் கமெண்ட் பாக்ஸில் கேட்கிறாரு. அதற்கான வீடியோவாக ஃபார்ட் 1 நாம கொடுத்துருக்கோம். அந்த ஃபார்ட் 1 நீங்க பார்த்துட்டு தான் இந்த ஃபார்ட் 2க்குள்ள வரணும், இல்லை இது புரியாது, அதன் தொடர்ச்சிதான். அது கரூர் மாவட்டம், தற்போதைய கரூர் மாநகராட்சி, மேலக்கரூர் சார்பதிவார் அலுவலகத்தில் 1919 ஒரு கிரை ஆவணம் பதிவு செய்யப்பட்டு தொடர்ந்து 8 ஆவணங்களாக தொடர்ச்சியாக பதிவு செய்யப்பட்டு 2015 ஒரு 75 மூத்த குடிமகன் அந்த வீட்டு நிலத்தை கிரயமாக பெற்று அதுல ஒரு 10-15 லட்சம் செலவு பண்ணி வீடு கட்டி தன்னுடைய காலம் வரைக்கும் அதை அனுபவித்து விட்டு முதியோர் நிலத்துக்கு விட்டுவிடலாம் என்ற நல்ல எண்ணத்தில் வாங்கப்பட்ட நிலத்திற்காக 2005 பட்டா கேட்டு கரூர் மாவட்ட வருவாய்த்துறை போராடியது குறித்து தான் 115. இப்ப 116 வீடியோவில் அது கண்டினியூட்டி ஃபார்ட் 2 நாம் போறோம். இப்போ அதை பார்த்துட்டு இதுக்குள்ள வந்தீங்கன்னா தான் புரியும். சரி, அடுத்து இந்த ஆடியோ கோர்ட்ல ஒரு வழக்கு போட்டிருக்காரு. அந்த வழக்கில் விசாரணை எதுவும் இல்லை, நடவடிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு மாண்புமை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில வழக்கு தாக்கல் செய்த பின்னிட்டு இந்து சமய அறநிலையத்துறை உதவி ஆணையர் தாந்தோடிமலை வெங்கடராம திருக்கோவிலுடைய செயல் அலுவலர் அவர்கள் ஒரு அறிக்கையை தன்னுடைய வழக்கின் மூலமாக தாக்கல் செய்கிறார். அது குறித்து பார்த்து வந்து அவரை கண்டுட்டியது. அவர் என்ன சொல்றாருன்னா, அடுத்தது மேற்படி சர்வே என்னானது 24/8/1964 செட்டில்மெண்ட் தாசில்தார் உத்தரவு. செட்டில்மெண்ட் தாசில்தார் உத்தரவுன்னா என்ன? இப்போ நம்ம வந்து கோயில் நிலங்கள் மேக்சிமம் டெம்பிள் லேண்ட் அப்படின்னு சொன்னா தமிழகம் முழுவதும் 90 விழுக்காடு நிலங்கள் கோயிலுக்கு பாத்தியப்பட்ட இனாம் நிலங்கள் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். குறிப்பாக தவில் வித்துவான், புல்லாங்குழல் வித்துவான், பூ கட்டுறவங்க, பூ பொறிக்கிறவங்க, கோயில் பூந்தோட்டத்தை பாதுகாக்கக்கூடியவர்கள், கோயிலுக்கு பூசை செய்யக்கூடிய பூசாரிகள், ஐயர்மார்கள், இப்படி சொல்லிட்டே போலாம். இவங்களுக்கெல்லாம் இன்னும் தாசிமார்கள், தேவதாசிகள் சொல்லி அதெல்லாம் ஒழிச்சாச்சு. ஆனால் தேவதாசிகள் ஒவ்வொரு கோயிலுக்கும் விடப்பட்டிருந்தார்கள், நேர்ந்து விடப்பட்டிருந்தார்கள் அவருக்கான நிலங்கள். ஏன்னா இவங்களுக்கெல்லாம் பணமாக இன்றைக்கு நாம கொடுக்கிறோம், அன்றைக்கு பணம் காசுலாம் கிடையாது, நிலமாக கொடுத்து விடுவார்கள். அந்த நிலத்துல வர வருவாயை வச்சு, வருவாய்னா என்ன? சாப்பாடு தான். அந்த நிலத்துல விளையக்கூடிய பொருட்களை வைத்து இவர்கள் தங்கள் உணவு தேவையை பூர்த்தி செய்து கொள்ளலாம். அதில் எக்ஸஸாக கிடைக்கக்கூடிய உணவுகளை விற்பனை செஞ்சு அதன் மூலமாக வரக்கூடிய தேவைகளை தாங்கள் எக்ஸஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஆனாலும் கூட இதில் என்ன நடந்திருக்குன்னா, எனக்கு தெரிந்து நான் அறிந்த அளவில் கோயில் நிலங்கள் என்பது எப்பொழுதுமே விவசாயிகளிடம் இருந்த நிலங்கள் தான். ஏன்னா விஜயநகர பேரரசு வருது, நாயக்கர்கள் வருகிறார்கள், இஸ்லாமியர்கள் வருகிறார்கள், இவங்கெல்லாம் வந்த பிறகு என்ன ஆகுதுன்னா, இந்த விவசாயிகள் தன்னுடைய விளைநிலங்களில் தங்களுடைய நிலமாக அதை வைத்துக் கொள்ள எதுவிதமான உரிமை இல்லை. ஆனால் அரசர்கள் அவர்களுடைய நிலங்களாக வைத்துக் கொண்டு விவசாயிகளிடமிருந்து தானியங்களை வரியாக வசூல் செய்து கொண்டிருந்தார்கள். பிற்பாடு அது காசாக பணமாக வந்தது. இப்போ இதெல்லாம் ஒரு சிஸ்டம். அப்போ இப்படி இருக்கும்போது விவசாயிகள் தான் அந்த விளைநிலங்களை ஆளுமை செய்து கொண்டிருக்கிறார் என்பது நிதர்சனமான உண்மை. இப்படி வந்த மன்னர்கள் என்ன செய்யறாங்கன்னா, கோயிலுக்கு கொடையாக நிலங்களை அள்ளி அள்ளி கொடுத்துட்றான். ஆனால் விவசாயி தான் விவசாயம் பண்ணிருக்காங்க. ஆனால் யார் பேரில் கொடுக்குறான்? புல்லாங்குழல் வித்துவான் இது பட்டா கொடுக்குறாங்க. புல்லாவன் வித்துவான் பேரில் பட்டா கொடுக்குறான். இனாம் இனாம் நிலங்களை பொறுத்த வரைக்கும் விற்கவோ வாங்கவோ கூடாது என்ற அடிப்படையிலும் அனுமானங்கள் செய்யக்கூடாது என்ற அடிப்படையில் தான் அந்த இனாம்தாரர்களுக்கு வழங்கப்படுகிறது. அவர்கள் அதை பெற்றுக்கொண்டு ஏற்கனவே விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, விவசாயிகள் அவர்களுக்கு பதிவுத்துறை மூலமாக ஒரு பணத்தை பெற்றுக்கொண்டு கிரைமாக பதிவு செய்து கொடுத்து விடுகிறார்கள். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இது 1865 பதிவுத்துறை தொடர்ந்து நாம் சொன்னோம், அதன் பின்னிட்டு இந்த பதிவுலாம் நடக்குது. அப்போ பதிவுத்துறை யார்கிட்ட இருக்கு? அரசாங்கத்துக்கு தான் இருக்கு. இங்கே பதிவு செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய இந்த துறை யார்கிட்ட இருக்கு? இதுவும் அரசாங்கத்தான் இருக்கு. அப்ப இரண்டு துறையிலும் ஒன்றாகத்தான் இருக்குது. ஒரு துறை பதிவு செய்யக்கூடாதுன்னு சொல்லுது, இன்னொரு துறை ஆவணங்களின் ஒருங்கு பதிவு பண்ணி கொடுக்குது. இனாம்தார்கள் யாருமே நாம கொடுத்த விளைநிலையத்தை பயன்படுத்துறது கிடையாது. அவர்கள் கிரயத்துக்கோ அல்லது வந்து போக்கியத்துக்கோ, தானத்துக்கோ, குத்தகைக்கோ,
விவசாயிகளுமே ஒப்படைத்து விட்டார்கள். ஆக அந்த விவசாயிகளிடமிருந்து நாம் வரி வசூல் செய்வோம் சொன்னா இவர்களுக்கு முறைப்படி ரைத்து வரி பட்டா வழங்கணும். ரைத்து வரி பட்டா உரிமையாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதற்காக 1963 இலாம் ஒழித்தல் மற்றும் ரைத்து வாரியாக பெயர் சேர்த்தல் சட்டத்தை அரசாங்கமானது கொண்டு வருகிறது. அதன்படி 1960 1964 முன்பு 12 ஆண்டுகள் அந்த சொத்துல அனுபவம் பெற்றுள்ளவர்கள், அனுபவம் பெற்றுள்ள விவசாயிகளுக்கு அந்த இனாம்தாரர்களிடமிருந்து கிரயமாக ஆவணங்கள் பெற்றிருந்தால் அவர்களுக்கு ஒரு கன்சால்டேட், அதாவது வந்து ஒரு கட்டணத்தை நிர்ணயித்து அந்த பணத்தை பெற்றுக்கொண்டு ரைத்து வாரியாக பட்டா வழங்கலாம் என்று ஒரு சட்டத்தை இயற்றுகிறார்கள். அந்த சட்டத்தின்படி இனாம் ஒழிப்பு மற்றும் ரைத்து வாரியாக மாற்றக்கூடிய தனி தாசில்தார் நியமிக்கிறாங்க. அந்த தனி தாசில்தாரானது தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு பகுதியிலையும் போய் இப்படி ஒரு அறிவிப்பு கொடுக்கிறாங்க. அந்த அறிவிப்பு கொடுத்தது தெரியாமல் போன விவசாயிகள் இந்த இனாம் ஒழிப்பு சட்டத்தின்படி பலனடையவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அப்படி தெரிந்தவர்களை பொறுத்தவரைக்கும் இப்ப குறிப்பாக திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் ஒரு 83 பெரியவரை நம்ம 2 நாட்களுக்கு முன்பு நேரில் சந்தித்தோம். இந்த இனாம் ஒழிப்பு குறித்து அவர் பேசிய பொழுது அவர் சொன்ன சொல்வாருன்னா, இனாம் ஒழிப்பு தாசில்தாரு இந்த கிராம கர்ணம் எல்லாம் வந்து இந்த மாதிரி உங்க நிலம் எல்லாம் கோயில்களா கோயிலுக்கு போயிடுச்சு, கோயில் எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எனக்கு ஒரு விவரமே தெரியாது. அப்புறம் பார்த்தா கோயம்புத்தூர் போய்தான், கோயம்புத்தூர் கோர்ட்ல போட்டுதான் இதெல்லாம் தீர்க்கணும்னு சொல்றாங்க. நான் யார் யாரையோ பிடிச்சி ஒரு 1000 ரூபா பணம் எங்கேயோ பிடிச்சி கொண்டு போய் அங்கே பார்க்கும்பொழுது ஒரு வக்கீல் வேணும்னு கேட்குறாங்க, ஒரு தாசில்தார் தான் அதில் வழக்கறிஞர் இருக்காரு, இந்த விவரங்களாக தெரிஞ்சிடும்னு சொல்கிறாங்க. அவரை போய் நான் நேரில் பார்த்து அவர் தான் நம்ம கேஸ் எடுத்து வாதாடுறாரு. அவர் வாதாடும் போய் என்ன சொல்கிறாருன்னா, இனாம் ஒழிப்பு நிலங்களில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருமே விவசாயிகள். விவசாயிகள் தன்னுடைய விளைநிலங்களில் விவசாய விளைபொருட்களை உற்பத்தி செய்யாமல் போய்விட்டால் நாம கையை தான் கடிச்சுக்கணும், நீங்க ஜட்ஜாகி நீங்க தான் கையை தான் கடிச்சுக்கணும். ஆக விவசாயிகள் நீங்க பட்டா வழங்கணும். சாமியா மக்களுக்கு சோறு போடுது, விவசாயிகள் தான் சோறு போடுகிறார்கள். ஆக விவசாயிகள் பேர்ல பட்டா வழங்க வேண்டும் என்று சொல்லி கடுமையான வாத பிரதிவாதங்களை முன்வைத்து இவர்களுக்கெல்லாம் பட்டா பெற்றுக் கொடுத்ததா அவர் சொன்னாரு. அந்த ஐயாவை கூட, ஐயா நீங்க சொன்னீங்கன்னா அந்த வீடியோ கூட வெளியில் அவர் சொன்னதுக்கு இல்ல அதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்ற. ஏன்னா யாருடைய அனுமதியும் இல்லாமல் நாம நம்முடைய இந்த சேனல்ல அவருடைய பெயரை உச்சரிக்க மாட்டோம், அவருடைய வீடியோவை நம்ம சொல்ல மாட்டோம். அவர் அனுமதித்தால் மட்டுமே அவருடைய பெயரை சொல்லி இந்த மாதிரி இந்த ஊரை சொல்லி இந்த மாதிரி நடந்திருக்கு நம்ம சொல்லுவோம் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். அதே போல இந்த இனாம் ஒழிப்பு சட்டத்தை எப்படியெல்லாம் பயன்படுத்தினாங்க இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 3வது பார்ட்ல பார்க்க இருக்கிறோம். நன்றி.